நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 66 படத்தோட இயக்குனர் வம்சி அவர்களும் தென் ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்களும் நேத்து ஈவினிங் தளபதி 66 படத்தை அனௌன்ஸ் பண்ண கையோட இன்னைக்கு மார்னிங் திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கோயிலில் எடுத்த இன்டர்வியூவில் வம்சி அவர்கள் தளபதி 66 படத்தை பற்றியும் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்காக இன்னைக்கு தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களோட மகரிஷி படம் நேஷனல் அவார்டு வாங்கினப்பவே நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு வரணும்னு நினச்சோம், பட் கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் நேற்று தளபதி 66 படத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே ஓகே இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு நல்லா ஒர்க் ஆகும், பட் கண்டென்ட்டா ஏ சென்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறது படம் வந்தாதான் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் அட்லி மாதிரியான ஒரு இயக்குனர் தான் இவர். அதாவது குறைகள் சொன்னாலும் படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சர்ப்ரைஸாக சிம்பிளாக அனௌன்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பிளான் பண்ணி வேற லெவலில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. சும்மா மூணு பேரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா எடுத்த அந்த ஃபோட்டோவிலேயே தளபதி வேற லெவலில் இருந்தார். அதுவும் போஸ்டர் டிசைனும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பார்க்க ஏதோ ரொமான்டிக் லவ் படம் மாதிரி இருந்துச்சு. பட் இனிமே வரப்போ ஃபர்ஸ்ட் லுக்லாம் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபேவரட் டிசைனரான கோபி பிரசன்னா அவர்கள் தான் இந்த படத்துக்கும் ஃபர்ஸ்ட் லுக்லாம் டிசைன் பண்ண போறாரு. அண்ட் இந்த இயக்குனர் திருப்பதி கோயிலிருந்து பேசின இந்த வீடியோவை நம்ம விஜய் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த வீடியோவில் ஃபுல்லாக தெலுங்குல தான் பேசியிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு தான் புரியும். அண்ட் விஜய் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. ஸோ இவர் பேசின வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.